மட்டக்களப்பு செங்கலடி மத்திய கல்லூரியில் 25 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்படவுள்ள தொழில்நுட்ப ஆய்வுக்கூட கட்டிடத்திற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் துரைராஜசிங்கம் இந்த விடயத்தை தெரிவித்தார். இபிஆர்எல்எஃப்னுடைய உபதலைவராக இருக்கின்ற சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் இந்த தீர்மானத்துக்கு தாங்கள் உடன்படவில்லை என்று குறிப்பிட்டார். இது தொடர்பான அவருடைய கருத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த அல்லது ஏகோபித்த தீர்மானத்தை எடுப்பதற்கு ஏற்ற விதத்திலே அவர் ஏற்கனவே சொன்னதன்படி அல்லது நடந்து கொண்டதன்படியான தன்னுடைய கருத்தை இதிலே பதிவு செய்ய வேண்டும் என்ற வகையிலேயான சில வேண்டுதல்கள் விடப்பட்டன. இருந்த பொழுதிலும் அவர்களுக்கு ஒரு சங்கோஷம் இருந்தது. ஏனென்றால் இதிலே எங்களுடைய அங்கத்தவர்கள் சிலர் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது வேறு என்ன காரணத்தாலோ இந்த கால அவகாசம் தொடர்பாக ஏற்கனவே ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதங்கள் அவர்கள் தன்னிச்சையாக அனுப்பியது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது அது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கருத்து அல்ல என்பதை அவர்கள் மறைமுகமாக அங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே இதிலே இபிஆர்எல்எஃப் வேறுபடுகின்றது என்பது உண்மையிலே யதார்த்த நிலைமையிலே அவர்கள் நடந்து கொண்ட விதத்திலே இல்லை என்றாலும் கூட அவர்கள் மக்கள் மத்தியிலே தங்களுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடாது என்று வேறு விதமாக சிந்திக்கின்றார்கள் போலிருக்கிறது. அந்த வகையிலே தான் தாங்கள் அதற்கு உடன்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலே அவர்கள் சொன்ன அந்த வசனத்தை தவிர வேறு எல்லாவித நடவடிக்கைகளிலும் அவர்கள் இதற்கு உடன்பட்டிருக்கிறார்கள். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும், விட்டகுறை தொட்டகுறையாக இருக்கின்ற அந்த தீர்மானம் முழுமையாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்ற அந்த கருத்து, அது முழுமையாக்கப்படுவதற்கான கால அவகாசம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் காட்டுகின்றது. அவ்வகையிலே பார்க்க போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒட்டுமொத்தமான அவர்கள் சொற்களால் சொல்லாவிட்டாலும் உளக்கருத்து கால அவகாசம் என்பது தொடர்பாக நாங்கள் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் இந்த விடயங்கள் செய்து முடிக்கப்படுவதற்கான இறுக்கமான நிபந்தனைகளும் கடுமையான ஒரு நேர அட்டவணையும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையத்தினுடைய மேற்பார்வைக்கான ஒரு நிலையம் இங்கு அமைக்கப்பட்டு அந்த நிலையத்தினுடைய மேற்பார்வையும் உள்ளடக்கியதாக இந்த செயற்திட்டம் அமைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய தாற்பரியம். இதனை மக்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ளுவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை.